قال أرأيتك هذا الذي كرمت علي لئن أخرتني إلى يوم القيامة لأحتنكن ذريته إلا قليلا قال اذهب فمن تبعك منهم فإن جهنم جزاؤكم جزاء موفورا واستفزز من استطعت منهم بصوتك وأجلب عليهم بخيلك ورجلك وشاركهم في الأموال والأولاد وعدهم وما يعدهم الشيطان إلا غرورا إن عبادي ليس لك عليهم سلطان وكفى بربك وكيلا ربكم الذي يزجي لكم الفلك في البحر لتبتغوا من فضله إنه كان بكم رحيما. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவிடத்திலே எனக்கும் உங்களுக்கும் பயன் தரக்கூடிய நல்ல இல்மை வேண்டியவனாக, அல்லாஹ்விற்கு பிடித்தமான சொல் செயல் கொள்கைகளை வேண்டியவனாக, அல்லாஹ்விற்கு பிடிக்காத அல்லாஹ் வெறுக்கின்ற ஒவ்வொரு கொள்கையிலிருந்தும் சொல் செயல்களிலிருந்தும் உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு தேடியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா வானவர்களுக்கும் நபிமார்களுக்கும் நல்லவர்களுக்கும் எந்த ஒரு மார்க்கத்தை பொருந்தி கொண்டானோ, எந்த ஒரு கொள்கையை சொல்லை செயலை பொருந்தி கொண்டானோ, அதே மார்க்கத்தில் அதே கொள்கையில் அதே சொல் செயல்களில் இறுதி வரை நம்மை நிலைத்திருக்க வைப்பானாக, ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, தொடர்ந்து சூனியம் குறித்த சந்தேகங்களுக்குரிய விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம். ஏறக்குறைய இதுவரை 3 மணி நேரங்கள் 3 அமர்வுகளிலே சூனியத்தை மறுக்கக்கூடியவர்கள் கிளப்பக்கூடிய சந்தேகங்கள், குரான் ஆயத்திலும் ஹதீஸிலும் அவர்களுக்கு வரக்கூடிய அந்த ஐயங்களுக்குரிய சந்தேகங்களுக்குரிய தெளிவுகளை நாம் பார்த்து வந்தோம். அதிலே அவர்கள் கூறியிருக்கின்ற அந்த சந்தேகங்களில், ஆட்சேபனைகளில் மேலும் சில முக்கியமான ஆட்சேபனைகள், கேள்விகள் இருக்கின்றன. அவற்றுக்குரிய பதிலை இன்ஷாஅல்லாஹ் இன்று நாம் பார்ப்போம். முதலாவதாக, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக நம்புவது, அதனால் அவர்களுக்கு மறதி ஏற்பட்டது என்று நம்புவது, இது மிக கடுமையாக அவர்களால் விமர்சிக்கப்படுகிறது. எப்படி இப்படி நம்புவதால் 2 விதமான ஒரு முரண்பாடான கருத்து 2 விதமான முரண்பாடான கருத்துகள் ஏற்படுகின்றன. ஒன்று, நபிக்கு சூனியம் செய்வதால், அதாவது சூனியம் செய்யப்பட்டதால் நபிக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று நம்புவது,
அப்ப நபியை விட சூனியக்காரன் பெரியவனாக ஆகிவிட்டானா? சூனியத்தால் ஒரு நபியையே மடக்கக்கூடிய அளவுக்கு சூனியக்காரனுக்கு சக்தி இருக்கிறதா? அல்லாஹ் அப்படி விட்டு விடுவானா? கேள்வி புரியுதா? இதை ரொம்ப அவங்க எல்லார்ச்சு பண்ணி ரொம்ப விரிவாக பேசுவாங்க. அந்த சந்தேகம் இதுதான். சந்தேகம் என்ன? நபிக்கு சூனியம் செய்யப்பட்டு அந்த சூனியம் நபியில் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று நம்புவது சூனியக்காரனை நபியை விட பெரியவனாக நம்புவதாகவும், நபியினுடைய மௌஜிசா அற்புதத்தை விட ஆற்றலை விட சூனியக்காரனுடைய சிகர் பெரியதாக ஆகிவிட்டது என்று நம்புவதாக ஆகிவிடுமே என்று அவர்களுக்கு ஒரு சந்தேகம். அப்போ இதனால் நபிக்கு சூனியம் செய்யப்பட்டது என்று வரக்கூடிய ஹதீஸ் பொய். புரிஞ்சிச்சா? கவனிங்க, இந்த முதல் சந்தேகத்துக்குரிய விளக்கத்தை நம்ம பார்ப்போம். சூனியம் என்பது ஷைத்தானுடைய துணை கொண்டு, கெட்ட ஜின்களின் துணை கொண்டு செய்யப்படக்கூடிய ஒரு காரியம். இதை நாம் சூரா அல் பக்ராவுடைய 102வது வசனத்தின் விளக்கத்திலே விரிவாக நாம் பார்த்தோம். சரி, இப்படி ஷைத்தான் சில தீயவர்களால் சில மனிதர்களின் மீது ஏவப்பட்டு, ஷைத்தான் அந்த மனிதர்களில் தன்னுடைய சில தீய தாக்கங்களை ஏற்படுத்துவது, இது நபித்துவத்திற்கு முரண்பட்டதா? இது நபித்துவத்திற்கு முரணாகிவிடுமா? அதாவது ஷைத்தானுடைய சில தாக்கங்கள் ஒரு நபியின் மீது ஏற்படுவது, இது நபித்துவத்திற்கு முரண்பட்டதா? அதனால் நபித்துவத்தினுடைய அந்தஸ்து குறைந்து விடுமா? அந்த சூனியக்காரனுடைய அந்தஸ்து கூடிவிடுமா என்றால் ஒருபோதும் அப்படி இல்லை. ஏன்? இறுதியாக வெற்றி என்பது யாருக்கு? அல்லாஹ்விற்கு, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு, உண்மைக்கு. அப்ப ஷைத்தானின் ஆதிக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட கால அளவு சோதனையாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஒன்று. அதை செய்யக்கூடியவன் ஷைத்தானாக இருந்தாலும் ஒவ்வொரு செயலையும் படைக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் தான். அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒரு செயலும் நிகழ்ந்துவிட முடியாது. அப்ப ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ் அவனை சபித்த போது அவனிடத்திலே கேட்கின்றான், நீ எனக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும், நான் உனது அடியார்களை வழிகெடுப்பேன், அவர்களது வலப்பக்கத்திலிருந்து வருவேன், இடப்பக்கத்திலிருந்து வருவேன், அவர்களுக்கு மேலிருந்து வருவேன், அவர்களுக்கு பின்புறத்திலிருந்து வருவேன், அவர்களை நான் வழிகெடுப்பேன். அதுபோன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தான் இடத்தில் சொல்லும் பொழுது, ஃபஅஜ்லிப அலைஹிம் பிஸௌதிக வ ரிஜ்லிக வ ஷாரிக்ஹும் ஃபில் அம்வாலி வல் அவலாத் வ அஇதுஹும் வ மா யஇதுஹும் ஷைத்தானு இல்லா குரூரா. அல்லாஹ் கூறுகிறான், நீ அவர்களை உனது சப்தத்தால் கெடுத்துக்கொள், நீ அவர்களை உன்னுடைய காலாட்படையால் முடிந்தால் கெடுத்துக்கொள், நீ அவர்களுக்கு வாக்கு கொடு, ஆனால் உனது வாக்கு பொய்யான வாக்கியை தவிர வேறொன்றும் இல்லை. அப்ப எப்படியெல்லாம் ஷைத்தான் மக்களை கெடுத்தான், எப்படியெல்லாம் கெடுக்கிறான் என்பதை குரானிலும் நாம் பார்க்கிறோம், ஹதீஸிலும் பார்க்கிறோம். ஒரு பெரிய உதாரணத்தை பாருங்கள். பத்ரு போரை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடும் பொழுது, அந்த பத்ரு போருக்கு வந்த காஃபிர்களுக்கு ஷைத்தான் என்ன சொன்னான், وقال الشيطان اني جار لكم நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன், வாருங்கள் என்று ஒரு மனிதனுடைய உருவத்திலே அந்த படையை அழைத்து செல்கிறான். படை மைதானத்திற்கு வந்து சண்டை மிக உக்கிரமாக மூள ஆரம்பித்தவுடன் அப்பொழுது அவன் விலக ஆரம்பிக்கிறான். நீதானே எங்களை இவ்வளவு ஆர்வமூட்டி இங்கே அழைத்து வந்தாய், இப்போது நீ ஓடுகிறாயே என்று அந்த ஷைத்தானின் அதாவது மனித உருவத்தில் இருந்த ஷைத்தானிடம் மக்கள் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் நமக்கு அவனை ஷைத்தான் என்று சொன்னபோதுதான் நாம் அதை விளங்கிக் கொள்கிறோம். அப்போது மனித உருவத்திலிருந்து அந்த ஷைத்தான் சொல்கிறான், இன்னி அரா மாலா தரவுன் இன்னி அஹாஃபுல்லா,
நீங்கள் பார்க்காத ஒரு படையை நான் பார்க்கிறேன். அவன் யாரை பார்க்கிறான்? வானவர்கள் இறங்கியதை பார்க்கிறான். நீங்கள் பார்க்காத ஒரு படையை நான் பார்க்கிறேன், எனக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறது, உங்களை விட்டு நான் ஓடப்போகிறேன் என்று ஓடிவிடுகிறான். அப்ப இது போன்று ஷைத்தான் தோன்றுவது, ஷைத்தான் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவது நபிமார்களுடைய வாழ்க்கையில், அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமாக இருந்த மக்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்பதை மேலும் பல குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு நாம் பார்க்கிறோம். சரி, இதற்கு மிக தெளிவாக நாம் சொல்வதென்றால், நம்முடைய தாய் தந்தையாகிய ஆதம் அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுடைய நிலையை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? முதலாவதாக சூரா அல் பக்ராவுடைய 36வது வசனத்திலே, ஷைத்தான் தான் அந்த இருவரையும் தவறிழைக்கும்படி செய்தான், சொர்க்கத்தை விட்டு சருக வைத்தது. சொர்க்கத்தை விட்டு அந்த இருவரையும் தவறிழைக்க, அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய வைத்து சொர்க்கத்திலிருந்து அவர்களை விலக வைத்தது ஷைத்தான். அவன் தான் அவர்களை வெளியேற்றினான். சரி, இப்ப இந்த வசனத்திற்கு விளக்கமாக சூரத்துல் ஆராஃபிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறக்கூடிய அந்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? ஃவஸ்வஸ லஹுமா அஷ்ஷைத்தான் லியுபுதிய லஹுமா மா ஊரிய அன்ஹுமா மின் ஸௌஆதிஹிமா. ஷைத்தான் அந்த இருவருடைய உள்ளங்களிலும் எண்ணங்களை ஏற்படுத்தினான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபதல்லாஹுமா பிகுரூர், அவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களை ஏமாற்றினான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த ரெண்டு வசனங்களிலிருந்தும் என்ன தெரிகிறது? ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹுவால் நேரடியாக படைக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்விடத்திலே பேசினார்கள், வானவர்களின் உலகத்திலே இருந்தார்கள், அல்லாஹுவால் சொர்க்கத்தில் தங்க வைக்கப்பட்டார்கள். இப்போது ஷைத்தானால் அவர்களுடைய உள்ளத்திலே இந்த ஊசலாட்டம் ஏற்படுத்தியது. இதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தோர்த்து விட்டார்கள், அல்லாஹ் தோர்த்து விட்டான், ஆதமை விட ஷைத்தான் மிகைத்து விட்டான் என்பதால் ஷைத்தானுடைய ஆற்றல் பெரிது என்று யாராவது சொல்வார்களா? அப்படி சொல்ல முடியுமா? இந்த வசனத்திற்கு விளக்கம் அப்படி கொடுக்க முடியுமா? யாராவது கொடுக்க முடியுமா? கொடுக்க சோதனை. ஏன்? இப்லீஸை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு இந்த ஆற்றலை கொடுத்ததை சோதிப்பதற்காகத்தான். இப்லீஸுக்கு ஆற்றல் கொடுத்ததையா? அல்லாஹ்தான் கொடுத்தான். இப்லீஸ் என்பவன் அல்லாஹுவை தவிர வேறொரு இடத்திலிருந்து வழிகெடுக்கக்கூடிய ஆற்றலை அவன் வாங்கி வரவில்லை. அப்படி சொன்னீர்கள் என்றால் இரண்டு கடவுள் என்று ஆகிவிடும், நல்லதுக்கு ஒரு கடவுள், கெட்டதுக்கு ஒரு கடவுள் என்று. இவ்வளவு பெரிய முரண்பாடான கொள்கை. இந்த இடத்துல அடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக போறதுக்கு முன்னாடி இதை ஒட்டி ஒரு சந்தேகம் வரும், அதையும் அவர்கள் கிளப்புகிறார்கள். அதுக்கு நம்ம விளக்கத்தை பார்த்துக்கணும். அது நம்முடைய இன்றைக்கு 4வது குறிப்பாக இருந்துச்சு, இருந்தாலும் அதை இப்ப அந்த பாயிண்ட் வந்ததுனால அதை முன்படுத்தி சொல்வோம். சூனியத்தை கொண்டு பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லக்கூடிய நாம், சூனியத்தை கொண்டு பாதிப்பு ஏற்படும், சூனியத்தால் பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்று சொல்லக்கூடிய நாம், குர்ஆனுடைய வசனம் அல் பக்கராவுடைய 102வது வசனத்தில் அல்லாஹ் எப்படி சொல்கிறானோ அப்படித்தான் நாம் சொல்கிறோம். وَمَا هُمْ بِضَارِّينَ بِهِ مِنْ أَحَدٍ إِلَّا بِإِذْنِ اللَّهِ. அவர்கள் அந்த சூனியத்தை கொண்டு யாருக்கும் எத்தீங்கும் செய்ய முடியாது, அல்லாஹ்வின் அனுமதி இருந்தாலே தவிர. இல்லா பிஇذْنِ اللَّهِ, அல்லாஹ்வின் கட்டளை உத்தரவு இருந்தாலே தவிர. அப்ப சூனியம் என்ற ஒரு தீமையை கொண்டு தீமை நடந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டுதான் நடக்க முடியுமே தவிர அந்த சூனியமே அதை செய்துவிட முடியாது. ஒரு சூனியக்காரன் அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் யாருக்கும் தீங்கிழைத்து விட முடியாது. அப்ப சூனியம் நடக்கிறது என்றால் அல்லாஹ்வின் நாட்டத்தின்படி தான் நடக்கிறது. இப்படி நம்பக்கூடிய நம்மை பார்த்து அவர்கள் செய்யக்கூடிய ஆட்சேபனை, சுத்தமாக கல்வியின் வாடையே அவர்களுக்கு இல்லை என்பதும்,
கொள்கையின் பாடத்தை சரியாக அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை என்பதும் தான் அங்கே நிரூபணமாகிறது. என்ன பிரச்சனை? இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பாமர மக்கள் அவர்களுடைய இந்த பேச்சை கேட்டால், அடுத்து நான் அவர்கள் என்ன பேசினார்கள் என்று சொல்லப் போகிறேன் அல்லவா, அதை கேட்டால் சரியா சொல்லிட்டார்கள், என்ன அழகான கருத்து என்று ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, என்ன ஒரு பெரிய சந்தோஷமா இருப்பாங்க பார்த்தீங்களா. இப்ப பாருங்க எப்படி அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை சொல்லி காட்டுறேன். இங்க பாருங்க, சூனியக்காரன் செய்கின்ற சூனியத்தால் பாதிப்பு ஏற்படுவது என்பது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி நடக்குதான். அல்லாஹ் நாடுவானாங்க அப்படி? அப்ப அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டு இப்படி நடக்குது என்று சொன்னா அல்லாஹ் சூனியக்காரனுக்கு அப்படி சக்தியை கொடுப்பானா? அப்ப இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒருத்தர் போய் ஒரு அவுளியாட்ட துவா கேட்கிறார், இறந்து போன ஒரு கபூர்ல போய் துவா கேட்கிறார், அப்ப கூடாது என்று நம்ம சொல்றோம். அதுக்கு அந்த மனிதர் சொல்றாரு, அல்லாஹ் நாடுனா அவர் கொடுக்கலாமே சொல்லி. அப்ப இதுவும் அதுவும் ஒண்ணுதானே என்று சொல்லிவிட்டு இன்னும் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஏங்க இதை விட அது மோசங்க, கபூர்வாதி கூட தர்காவுக்கு போறவன் கூட ஒரு அவுளியாவுக்கு அல்லாஹ் நாடுறான்னு சொல்றான். எப்படி ஒரு அவுளியாவுக்கு அல்லாஹ் நாடுறான்னு சொல்றான். இவங்க என்ன சொல்றாங்க? சிகிறு வைக்கக்கூடியவன், சைத்தானுக்கு தொடர்பு போகக்கூடியவன், கெட்டவன், பெரும் பாவம் செய்யக்கூடியவன், அவனுக்கு அல்லாஹ் நாடுறான்னு சொல்றாங்க. பாத்தீங்களா எப்படிப்பட்ட கேடு கெட்டவங்க இவங்க, எப்படி இருக்கு இந்த லாஜிக்? கேட்கும் போது அதானுங்க, நல்லவனுக்கு அல்லாஹ் நாடுவான், கெட்டவனுக்கு அல்லாஹ் நாடுவானா? நாடவே மாட்டான். கேட்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது? ஆமாங்க, அது எப்படிங்க? அப்ப இது சரினா அதுவும் சரிதானங்கன்னு சொல்லி. கண்ணியத்திற்குரியவர்களே, இது பாமரர்கள் அகீதாவுடைய இல்ம் இல்லாதவர்கள், அடிப்படை உசூலுடைய இல்ம் இல்லாதவர்கள் பேசக்கூடிய பேச்சு. என்ன விஷயம் இது? பாருங்க, ஒன்றை நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தக்தீர், விதி. இந்த விதியிலே இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று உமூருன் ஷரியத்துன், இன்னொன்று உமூருன் கௌனியத்துன். ஒன்று ஷரியத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கக்கூடிய கட்டளைகள், சரியா? இரண்டாவது உமூருன் கௌனியத்துன், இந்த பிரபஞ்சத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நியதி, அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நியதி. அப்ப இந்த பிரபஞ்சத்தில் நியதியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை செய்கிறானோ அதிலே மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டு ஆட்சேபனை செய்ய முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் எது நடந்தாலும் அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் நடக்காது. நூற்றுக்கணக்கான வசனங்கள், மா தஸ்குத்து மி வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா வலா ரத்பின் வலா யாபிஸின் இல்லா ஃபீ கிதாப். ஒரு இலை விழுந்தாலும் அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் விழ முடியாது. பூமிக்குள் எது சென்றாலும் எது வெளியேறினாலும் அல்லாஹ்வுடைய இல்ம் இல்லாமல் நாட்டம் இல்லாமல் செல்ல முடியாது. அப்ப எந்த ஒரு தீமை நடந்தாலும் அந்த தீமையும் அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் நடக்கிறது என்பது குர்ஆனுடைய போதனை. புரியுதுங்களா? நன்மை எப்படி அல்லாஹ்வின் நாட்டப்படி நடக்கிறதோ அதுபோன்று தீமையும் அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் நடக்க முடியாது. என்ன விளக்கம் இதற்கு? அல்லாஹ்வுடைய ஆட்சி, வானம் பூமி சூரியன் சந்திரன் என்று எல்லாவற்றிலும் அல்லாஹ்வுடைய ஆட்சி வியாபித்திருக்கிறது, சூழ்ந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய இந்த ஆட்சியிலே அவன் நாடாதது நடக்க முடியுமா? அவனுடைய அனுமதி இல்லாமல் ஒன்று நிகழ முடியுமா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ஒன்றை நாட அதற்கு எதிராக ஒருவன் செய்ய முடியுமா? புரிகிறதா உங்களுக்கு? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விதியை வைத்திருக்கிறான். அந்த விதிக்குள் நன்மையும் தீமையும் இருக்கிறது. எனவேதான் நாம் ஈமானுடைய பாடத்திலே வபில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா, விதியை நம்புகிறேன் அதில் உள்ள நன்மை தீமையுடன், சரியா? இப்போ ஒரு மனிதன் திருடுகிறான் என்றால் அந்த செயலை அந்த மனிதன் செய்கிறான், ஆனால் அந்த செயலை படைப்பதியா அல்லாஹ். இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு செயலை செய்வதற்கும் ஒரு செயலை படைப்பதற்கும்,
இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மக்களை பார்த்து சொல்லும்போது, வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன், உங்களையும் அல்லாஹ் தான் படைத்தான், உங்களது செயல்களையும் அல்லாஹ் தான் படைக்கிறான். அப்ப படைப்பது என்பதில் எந்த விதமான அருவறுப்போ தவறோ என்பது கிடையாது. இப்ப ஒரு மனிதன் திருடச் செல்கிறான், திருட்டை அவன் செய்ய போகிறான், அங்கே திருடு என்ற செயல் நடக்கவில்லை என்றால், அல்லாஹ் படைத்து நடக்கவில்லை என்றால், அப்போது அந்த மனிதன் என்ன செய்வான், என்ன நிலை ஏற்படும்? கண்டிப்பாக அவன் ஹிதாயத்திற்கு வந்து விடுவான், அதாவது வலுக்கட்டாயமாக ஹிதாயத்திற்கு வந்து விட்டான். ஒரு மனிதன் கொலை செய்ய போகிறான், தவறான ஒரு செயல், கொலை என்ற செயல் அங்கே நடக்கவில்லை, அல்லாஹ் படைக்காததான், புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகும், என்னடாது நம்ம கொலை பண்ண முயற்சிக்கிறோம், கொலையே நடக்க மாட்டேங்குது, அப்ப இது தப்பு, அப்ப கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆகி போயிடும் நமக்கு. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடி இருந்தால் எல்லோரையும் வலுக்கட்டாயப்படுத்தி நேர்வழிப்படுத்தி இருப்பான். அப்படி அல்லாஹ் விரும்புகிறானா? அப்படி இல்லை. அப்ப மனிதர்கள் அவரவர்கள் நாட்டப்படி என்ன செயலை செய்கிறார்களோ அந்த செயல் செய்ய, அந்த செயலை செய்யும் போது அந்த செயல் நிகழும் அல்லாஹுவின் நாட்டப்படி, அல்லாஹுவின் படைப்பு என்ற செயலை கொண்டு, சரியா? அப்படி நடக்கின்ற அந்த செயல்களை கொண்டு நாம் என்ன விளங்கிவிடக் கூடாது, அந்த செயலை அல்லாஹ் விரும்புகிறான் என்று விளங்கிவிடக் கூடாது. அல்லாஹுடைய விருப்பத்திற்கும் நாட்டத்திற்கும் வித்தியாசம் உண்டு. அல்லாஹ் நன்மையை விரும்புகிறான், நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏவுகிறான். அல்லாஹ் தீமையை விரும்பவில்லை, அல்லாஹ் தீமையை ஏவவில்லை. ஆனால் தீமையை ஒருவன் செய்தால் அந்த தீமை அல்லாஹுவின் நாட்டமில்லாமல் நடக்காது. புரிஞ்சுச்சா? சரி, இப்ப இன்னும் கொஞ்சம் அந்த பதிலுக்கு நெருக்கமாக நம்ம செல்வதற்கு பாருங்க. சில அஸ்பாபுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறான், கவனமா கேளுங்க, சில அஸ்பாபுகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான், ஆனால் அந்த அஸ்பாபுகளை நீங்கள் நெருங்கக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறான். சில காரணங்கள், அஸ்பாப் என்றால் காரணங்கள், சில காரணங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான், சில விஷயங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான், ஆனால் அதன் பக்கம் நீங்கள் நெருங்கக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறான். சில அஸ்பாபுகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான், அந்த அஸ்பாபுகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். ரெண்டு அஸ்பாபையும் படைத்தது யாரு தான்? அல்லாஹ் தான், சரியா இல்லையா? ரெண்டு அஸ்பாபுகளையும் படைத்தது யாரு சொல்லுங்க? அல்லாஹ் தான். வேறொரு அல்லாஹ் இருக்கிறானா படைப்பதற்கு? அல்மின் ஹாலிக் கைருல்லா. இப்ப பாருங்க, இது உங்களுக்கு நான் கொஞ்சம் புரிய வைக்கிறதா இருந்தா ஒரு உதாரணம் சொல்றேன். ஆடு சாப்பிடலாமா? ஆட்டை சாப்பிடலாமா? மாட்டை சாப்பிடலாமா? கோழியை சாப்பிடலாமா? கொக்கு சாப்பிடலாமா? குருவி சாப்பிடலாமா? சாப்பிடலாம். பன்றியை சாப்பிடலாமா? நாய் சாப்பிடலாமா? பூனையை சாப்பிடலாமா? சிறுத்தையை சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாதுன்னு என்ன பதில் சொல்லாமல் இருக்குது பார்த்த சந்தேகமா? சாப்பிடக்கூடாது. ஓ, அப்போ வந்து ஆடு மாடு கோழி கொக்குலாம் அல்லாஹ் படைச்சதுன்னு, அதனால அல்லாஹ் சாப்பிட சொல்லிட்டான். பன்றி நாய் இதெல்லாம் சைத்தான் படிச்சது, அதனால எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்படியா? பன்றி நாய் படிச்சது யாரு? அது கெட்டது தீயதுன்னு சொன்னது யாரு? அதை சாப்பிட்டாலும் பசி போகுமா போவாதா? ஆட்டை சாப்பிட்டாலும் பசி போகும், பன்றியை சாப்பிட்டாலும் பசி போகும், ஜூஸை குடிச்சாலும் தாகம் தீரும், சாராயத்தை குடிச்சாலும் தாகம் தீரும், ஜூஸை குடிச்சாலும் இன்பம் வரும், சாராயத்தை குடிச்சாலும் இன்பம் வரும். இதை அல்லாஹ் ஹலால் ஆக்கணும், இதை அல்லாஹ் ஹராம் ஆக்கணும், ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அஸ்பாபுகள் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான், ஆனால் சில அஸ்பாபை அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கி இருக்கிறான், சில அஸ்பாபை அல்லாஹ் நமக்கு ஹலால் அனுமதித்திருக்கிறான். நீங்க போய் அல்லாஹ்ட்ட கேட்க முடியாது, அப்ப பட்டியை சாப்பிடக்கூடாதுன்னா ஏன்டா நீ படைச்ச கேட்கலாம் அல்லாஹ்ட்ட. கோழியை சாப்பிடுது, கோழியை சாப்பிடலாம், நீ வந்து பருந்த சாப்பிடக்கூடாதுங்கிற, ஏன் பருந்த சாப்பிடக்கூடாது, நீ படைச்சது இல்லையா அப்படின்னு கேட்கலாமா? கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய ஹக்கு அது, அல்லாஹ்வுடைய இக்தியார் அது. சரி, இப்ப பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நோய் ஏற்பட்டால் துஆ செய்யுங்கள், அந்த துஆவால் நான் உங்களுக்கு குணத்தை கொடுப்பேன், சுகத்தை கொடுப்பேன். இது அல்லாஹ் ஏற்படுத்தின அஸ்பாப். என்ன
ஒருத்தர் துவாவே செய்யலைங்க, காஃபிருக்கு துவாவே செய்யறதில்லை. சுகமாகுதா? சுகமாகலையா? அப்ப யார் சுகமாகிறது? அல்லாஹ் தான் சுகமாக்குறான். ஒரு முஸ்லீம் துவா கேட்கிறான், அவன் என்ன நம்புகிறான்? என்னுடைய துவாவால் அல்லாஹ் குணமாக்கினான் என்று. இது ஷிர்கா சொல்லுங்க, ஷிர்காவுமா? இல்லை. அல்லாஹ் ஏற்படுத்திய சபை, என்னிடத்துல துவா கேளு, நான் உனக்கு குணமாக்குவேன்னு சொல்லி. இப்ப காஃபிர் அவன் வந்து துவாவே கேட்கறதில்ல, ஒரு வகையான ஒரு காஃபிர். இன்னொரு காஃபிர் வந்து அவன் வந்து சிலைக்கு முன்னாடி போய் துவா கேட்கிறான். இன்னொரு காஃபிர் சிலுவைக்கு முன்னாடி போய் துவா கேட்கிறான். இன்னொரு காஃபிர் பேய் பிசாசு இடத்துல வேண்டிக்கிறான். அவன் ஒரு நம்பிக்கையில ஜின்கள் அவர்கள் பேய் பிசாசுன்னு சொன்னார், வேண்டிக்கிறாங்க. இன்னும் சில பேர் ஏதாவது நம்பிக்கையில. இப்ப இவர்கள் இப்படி அவற்றை நம்புவதால் இவன் போய் கோயிலில் போய் துவா கேட்டான். இவன் போய் கோயிலில் போய் கல்லிட்ட போய் சாமிகிட்ட போய் இவன் கேட்டான் சுகப்படுத்தணும், சுகமாக்கணும்னு சொல்லி. இப்போ இவனுக்கு சுகத்தை கொடுத்துட்டான், அந்த சிலை தான் சுகத்தை கொடுத்துருச்சுன்னு இவன் நம்பிப்பான். அதனால் இவனுக்கு சுகத்தை கொடுக்காம இருந்துருவோம் என்று அல்லாஹ் அவனுடைய விதியிலே வைத்திருக்கிறானா? இப்போ கோயிலுக்கு போகிற மக்களுக்கும் அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு நம்பிக்கை வருதா இல்லையா? இந்த மாதிரி கோயிலுக்கு போனால் எனக்கு சுகமாயிருச்சு, என்னுடைய நோக்க நிறைவேறி சொல்றாங்களா இல்லையா? எப்படி நாகூர் தர்காவுக்கு அஜ்மீர் தர்காவுக்கு போயிட்டு வந்தவங்க சொல்றாங்களோ அதே போல திருப்பதிக்கு போனவங்க, இன்னும் பல கோயில்களுக்கு போனவங்க சொல்வதையும் நான் பார்க்கிறோம். இப்ப என்ன என்ன நடக்குது இங்க சொல்லுங்க? ஒட்டுமொத்தமா குஃபுர் ஷிர்க். அது எந்த தோற்றத்தில் இருந்தாலும் சரி, சர்ச்சில் போய் கேட்டாலும் சரி, கோயிலில் போய் கேட்டாலும் சரி, தர்காவில் போய் கேட்டாலும் சரி, இது எல்லாம் ஷிர்க். இங்கே போய் துவா கேட்குறாங்க. சரி, குர்ஆன் என்ன சொல்கிறது? இவர்கள் அங்கே கேட்டதற்கு பிறகு எது நடக்கிறதோ, யாருடைய உத்தரவு கொண்டு அனுமதி கொண்டு நடக்கிறது? அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு தான் நடக்கிறது. கோயிலில் உள்ள சிலையோ, சர்ச்சிலே உள்ள சிலுவையோ, அல்லது தர்காவில் அடங்கி இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதரோ யாருக்கும் எந்த விதமான நன்மை தீமையை செய்வது கிடையாது என்று நாம் எப்படி சொல்கிறோம்? அல்லாஹ் அவர்களுக்கு அந்த ஆற்றலை கொடுக்கல என்று அல்லாஹ் சொன்னதா? புரிஞ்சுச்சா? இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லாஹு தஆலா சிலைக்கோ சிலுவைக்கோ இறந்துவிட்ட நபருக்கோ அந்த சக்தி இல்லை என்று அல்லாஹ் மறுத்து விட்டார். அல்லாஹு தஆலா மறுத்து விட்டார். எனவே அல்லாஹ்வுடைய அனுமதி இருந்தால், நாட்டம் இருந்தால் அது நடக்கும் என்று சொல்ல முடியாது. புரிஞ்சுச்சா? அவர்களுக்கு உங்களுக்கு எந்த விதமான நன்மை தீமையை செய்வதற்கு சக்தி இல்லை என்று நூற்றுக்கணக்கான குர்ஆனுடைய வசனங்கள் தெளிவுபடுத்தப்பட்டதற்கு பிறகு, இல்ல சிலைக்கு அல்லாஹ் நாடுனாலும் கிடைக்கும், அவுளியாவுக்கு அல்லாஹ் நாடுனாலும் கிடைக்கும் சொல்ல முடியுமா? முஷ்ரிக்குகள் சொன்னார்கள், எங்களுடைய இந்த சிலைகள் ஹவுலாயி ஷுஃபாவுனா இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு சிபாரிசு செய்யும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னா செய்யாதப்பா, அது செய்யாது என்று அல்லாஹ் மறுத்து விட்டார். அப்ப அல்லாஹு தஆலா சில அஸ்பாபுகளை மனிதர்கள் நம்புகிறார்கள். கவனமா கேளுங்க, சில அஸ்பாபுகளை மனிதர்கள் நம்புகிறார்கள், ஆனால் அந்த நம்பிக்கை தவறு என்று அல்லாஹ் மறுத்து விட்டான். புரிஞ்சுச்சா? புரியல. அப்ப ஒரு முஷ்ரிக் சிலை வணங்கி சிலையை நம்புறான், அல்லாஹ் அந்த அஸ்பாபை மறுத்துட்டான், அது சபபு கிடையாது உண்மையிலேயே, அது பொய் நீ நம்புறதுன்னு சொல்லி. ஒரு சிலுவையை வணங்கக்கூடியவன் சிலுவையை நம்பினான், அல்லாஹ் அதையும் மறுத்துட்டான், அதுவும் பொய் கூடாதுன்னு சொல்லி. அதே போல இறந்து விட்டவர்களை நம்பக்கூடியவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய நம்பிக்கையை மறுத்து விட்டான். சரியா? அப்ப எனவே அல்லாஹ் எதை சபப் என்று, மனிதன் எதை சபப் என்று நம்பினானோ அதை அல்லாஹ் மறுத்து, ஒன்றுமே இல்லை, அதற்கு எந்த சக்தியுமே இல்லை என்று சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் நாடினால் செய்யும் என்று சொல்லக்கூடிய வாதமும் தவறாக ஆகிவிடும். புரிஞ்சிருச்சா? இது ரெண்டாவது. மூன்றாவது விஷயம், இப்ப சூனியக்காரன் அல்லாஹ் நாடினால் அவன் நோயை ஏற்படுத்த முடியும் என்று சொல்வது, இது இறந்து போன மனிதர் அல்லாஹ் நாடினால் குணப்படுத்த முடியும் என்று சொல்வது, இந்த ரெண்டு சமமா என்றால் சமமல்ல. எப்படி? இப்ப உதாரணத்துக்கு
இப்ப பாருங்க, ஒரு ஜனாசா இங்க இருக்கு, ஒரு ஜனாசா இருக்கு, அந்த ஜனாசா கையிலையும் ஒரு கத்தியை கொடுத்துருங்க. இன்னொரு நிலை, அந்த ஜனாசாக்கு பக்கத்திலே ஒருத்தர் உருவிய கத்தியோட வாளோட ஒருத்தர் நிற்கிறார் உயிரோட. புரியுதா? ஒரு ஜனாசா, அந்த ஜனாசா கையில ஒரு வாளை கொடுத்துருங்க. இன்னொருவர் உருவிய வாளோட உயிரோட இருக்கிறார். இப்ப நீங்க சொல்லுங்க, உயிருள்ள ஒரு மனிதரை பார்த்து அல்லாஹ் நாடினால்தான் இவர் என்னை கொலை செய்ய முடியும் என்று சொல்வதும், ஒரு ஜனாசாவை பார்த்து அல்லாஹ் நாடினால்தான் இந்த ஜனாசா என்னை கொலை செய்ய முடியும் என்பதும் சமமாகுமா? சொல்லுங்க, சமமாகுமா? சரி, அந்த கத்தி கையில் கத்தியோடு வாளோடு இருக்கக்கூடிய உயிருள்ள மனிதர் அல்லாஹ் நாடினால் இவர் என்னை கொல்ல முடியும் என்று சொல்வது ஷிர்காவுமா? ஷிர்காவுமா? ஆனா அதே நேரத்தில் இந்த இறந்து போன மனிதர் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு இவர் என்னை கொலை செய்து விடலாம், இவர் எனக்கு நன்மை செய்து விடலாம் என்று நம்பினால் ஷிர்காவுமா? ஷிர்காவாதா? ஷிர்காயிடும். சரி, கத்தியவே கொடுக்காதீங்க, விட்டுருங்க, அதை மறந்துடுங்க, எதுக்கு பயந்துகிட்டு. இப்ப ஒரு மனிதர் இறந்து இருக்கிறார், இன்னொரு மனிதர் இருக்கிறார். இந்த இறந்து போற மனிதர், அவர் மூலமா எனக்கு ஏதாவது நல்லது கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் நம்புறான். இன்னொரு பக்கம் உயிருள்ள ஒரு மனிதர், அவரை பார்த்து இவர் ஏதாவது எனக்கு நன்மை செய்யலாம் நம்புறான். இந்த ரெண்டு நம்பிக்கை ஒன்றா வேறு வேறா? வேறு வேறு. ஏன்? இறந்து விட்ட மனிதரின் விஷயத்திலே அவர் நமக்கு நன்மையை ஏற்படுத்துவார் என்று நம்புவது அல்லாஹ் சபபாக ஆக்காததை சபபாக நம்பியது. புரியுதா? இறந்து விட்ட மனிதர் நன்மையை செய்வார் என்று நம்புவது அல்லாஹ் எதை காரணமாக்கவில்லையோ அதை காரணமாக நம்புவது, இது ஷிர்க். உயிரா இருக்கக்கூடிய மனிதர் நமக்கு நன்மை செய்வார் அல்லாஹ்வின் நாட்டம் இருந்தால் என்று நம்புவது அல்லாஹ் ஏற்படுத்திய சபப், அது அல்லாஹ் அனுமதித்த சபப், எனவே அதை நம்புவது ஷிர்காவா? சரியா? இங்க இன்னொரு வார்த்தையை நீங்க கூட்டிக் கொள்ளுங்க. ஈமான் எது, ஷிர்க் எது என்பது அல்லாஹ் நமக்கு சொல்லித்தர வேண்டுமே தவிர, அல்லாஹ்வுடைய நபி நமக்கு சொல்லித்தர வேண்டுமே தவிர, நாம் அல்லாஹ்வுக்கு நபிக்கும் சொல்லித்தர முடியாது. இங்க பிரச்சனை என்ன? அவர்களோடு ஷிர்க் எது என்பதை அல்லாஹ்வுக்கு நபிக்கு இவர்கள் சொல்லித்தர முயற்சி செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தீனிலே இவர்கள் முடிவு செய்ய நினைக்கிறார்கள். அல்லாஹ் முடிவு செய்ததை மீறி. சரி, இப்ப இன்னும் கொஞ்சம் வாங்க. ஒருத்தர் காய்ச்சல், அவர் ஒரு டாக்டர்கிட்ட போய் மாத்திரை வாங்கி சாப்பிடுறார். இன்னொருவருக்கு காய்ச்சல், அவர் தர்கால போய் ஒரு கயிறை வாங்கி கட்டுறார். இந்த ரெண்டு செயலும் சமமா? சமமா? சமமாகுமா? சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தீனில் இந்த ரெண்டும் சமமாகுமா? சமமாகாது. உங்களுக்கு காய்ச்சல் என்றால் நீங்கள் மருந்தை தேடுங்கள், மருத்துவரிடத்தில் செல்லுங்கள், மருந்தை நீங்கள் உண்ணுங்கள், மருந்தை நீங்கள் உட்கொள்ளுங்கள், அதை குடியுங்கள், சாப்பிடுங்கள் என்பது இது அல்லாஹ் அனுமதித்த சபம். இது என்ன? இது அல்லாஹ் அனுமதித்த சபம். அதனால உங்களுக்கு அதுக்கு பிறகு ஷிஃபாவே இல்லைன்னா கூட நீங்க சாப்பிடத்தான் செய்யணும், அல்லது வேற ஒரு மருந்தை தேடத்தான் செய்யணும் ஷிஃபா ஏற்படுற வரைக்கும். இப்ப ஒரு மனுஷன் தர்கால போய் கயிறு முடிச்சுட்டு அடுத்த நாளே சுகமா போயிருச்சு, பாத்தீங்கன்னா இது இது சமமா? இது இது சரியா? இது அல்லாஹ் அனுமதிக்காத சபம். புரியுதா இல்லையா? இப்ப அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில நடந்ததா நம்பினாலும் கூட இது சரியா? இது நம்பிக்கை சரியா? தப்பு. புரிஞ்சு அவங்களுக்கு? ஏன்? இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுத்து விட்டான். அப்ப அல்லாஹ் தடுத்த சபபை கவனமா கேளுங்க, அல்லாஹ் தடுத்த சபபின் பக்கம் செல்வது ஷிர்காகும். அல்லாஹ் எந்த சபபை தடுத்து விட்டானோ
இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ளார போக வேண்டியிருக்கு. அதனால புரிஞ்சுக்கிட்டே வந்தால் தான் சரியா இருக்கும். அல்லாஹ் தடுத்த சபபின் பக்கம் செல்லுவது ஷிர்க், குஃபுர், பாவம். மூன்று கேட்டகரியில் ஏதாச்சும் ஒன்று ஆயிடும். அல்லாஹ் அனுமதித்த சபபின் பக்கம் செல்லுவது தௌஹீத். ஒன்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது, யா அல்லாஹ் நீ எனக்கு ஷிஃபாவை கொடு, இது என்ன தௌஹீத். மருந்தை நோக்கி செல்வது, மருத்துவரை நோக்கி செல்வது, மருத்துவர் எனக்கு மருந்து கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான் எனக்கு ஷிஃபா கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு மருத்துவரை நோக்கி செல்வது, இது ஃபர்ஸ், இது கட்டாயம். புரிஞ்சுச்சா? அப்ப சில அஸ்பாபை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஹராம் தடுத்தான், சில அஸ்பாபை அல்லாஹ் நமக்கு ஹலால் ஆக்கினான். சரியா? இப்ப கவனமா அடுத்ததுக்கு போங்க. எந்த சபபை, ஹராமான சபபோ ஹலாலான சபபோ, இந்த ரெண்டு சபபுகளில் எதை நீங்கள் செய்தாலும் கவனமா கேளுங்க, ஹராமான சபபோ ஹலாலான சபபோ, இந்த ரெண்டு சபபுகளில் எதை நீங்கள் செய்தாலும் அதற்கு பின்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட், நத்தீஜா, இது யாரை கொண்டு கிடைக்கிறது? அல்லாஹ்வை கொண்டுதான் கிடைக்கிறது. இப்போ ஒரு மனிதன் என்ன செய்கிறான் என்றால், ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறான், ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறான், அல்லது ஒரு பிளேட்ல சாப்பிடுறான். அப்படி தண்ணி குடித்ததுக்கு பிறகு, சாப்பிட்டதுக்கு பிறகு, நான் குடித்த இந்த தண்ணீர் தான், நான் குடித்த இந்த தண்ணீர் தான் எனக்கு தாகத்தை போக்கியது. புரியுதா உங்களுக்கு? நான் குடித்த தண்ணி தான் எனக்கு இந்த தாகத்தை போக்கி, என்ன படிங்க, நான் குடித்த தண்ணி தான் எனக்கு தாகத்தை போக்குதுன்னு சொல்றான். கவனமா கேளுங்க, நான் சாப்பிட்ட சாப்பாடு தான் எனக்கு பசியை போக்கியது என்று சொல்றான். இப்ப நம்ம அவன்கிட்ட விளக்கம் கேட்போம். என்ன விளக்கம் கேட்போம்? சாப்பாடு பசியை போக்கியது, தண்ணீர் தாகத்தை போக்கியது என்று ஒரு மூமின் சொல்கிறான். சாப்பாடு பசியை போக்கியது, தண்ணீர் தாகத்தை போக்கியது என்று ஒரு காஃபிர், ஒரு முஷ்ரிக்கும் சொல்கிறான். ரெண்டு பேருடைய சொல்லுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வித்தியாசம் சொல்லிட்டு, யார் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றவங்க சொல்லுங்க, என்ன வித்தியாசம்? இந்த சாப்பாடு அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு எனக்கு பசியை போக்கியது. அல்லாஹ் நாடவில்லை என்றால் பசியை போக்குவதற்கு சபபாக ஆக்கிய இந்த சாப்பாடு பசியை போக்க முடியாது. புரிஞ்சுச்சா? இந்த தண்ணீர் எனக்கு தாகத்தை தீர்த்தது அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு. அல்லாஹ் நாடவில்லை என்றால் இந்த தண்ணீர் எனக்கு தாகத்தை தீர்க்காது. சரியா? சரியா இல்லையா? புரிஞ்சா? ஒரு காஃபிர் எப்படி நம்புவான்? இல்ல, சாப்பிட்ட பசி தீர்ந்துருச்சு. அப்ப பசி தீர்ந்ததுக்கு காரணமே சாப்பாடு தானே. இங்க ரப்புடைய செயலுக்கு சம்பந்தம் இல்லை என்று விளங்குவான். புரிஞ்சுச்சா? அதனால அவனுடைய நம்பிக்கை குஃபு. தண்ணி குடிச்சு தாகம் போனுச்சு, அதனால தாகம் போனதுக்கு சபபே தண்ணி தான். தண்ணி தான் அந்த தாகத்தை தீர்த்தது. அந்த படை தாகத்தை தீர்த்தல் என்ற செயலை செய்தது மட்டுமல்ல, அதுதான் அதை உருவாக்கியது, ஏற்படுத்தியது என்று நம்புவான். எனவே அது குஃபு. புரிஞ்சுச்சா? இப்ப ஒரு முஸ்லீம் ஒரு மருந்தை சாப்பிடும் போது, ஒரு டாக்டர்கிட்ட போய், திறமையான டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்குறார், நல்ல மருந்தை வாங்கி சாப்பிடுறாரு, சுகமாவது. ஒரு காஃபிரும் மருந்து வாங்குறாரு, சாப்பிடுறாரு, சுகமாவது. ஒரு மூமின் எப்படி நம்புவார்? அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு இந்த மருந்து எனக்கு சுகத்தை கொடுத்தது. சுகம் தரக்கூடிய மருந்தாக அல்லாஹ் இதை ஆக்கியிருந்தாலும் அல்லாஹ் நாடவில்லை என்றால் இது எனக்கு சுகம் தராது. இது ஒரு மூமினுடைய நம்பிக்கை. ஒரு காஃபிருடைய நம்பிக்கையில் மருந்து சாப்பிட்ட சுகமானுச்சு, இந்த மருந்து தான் அந்த சுகத்தை படைத்தது, உருவாக்கியது. எனவே அவனுடைய நம்பிக்கை, ரெண்டு பேரும் ஒரே வார்த்தையை சொல்றாங்க, ஆனா உள் நம்பிக்கை வேறு வேறாக இருக்கிறது. ஒருவருடைய சொல் ஈமானுடைய சொல்லாக, இன்னொருவருடைய சொல் குஃபுருடைய சொல்லாக ஆகிறது. புரிஞ்சுச்சா? இப்ப அப்ப சில நேரங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
சில சபபுகளை ஹராமாக்கி இருக்கிறான், நெருங்காதீர்கள் என்று. சில சபபுகளை அல்லாஹ் ஃபர்லாக்கி இருக்கிறான், அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று. புரிஞ்சுச்சா? அப்ப ஃபர்லாக்கி இருக்கக்கூடிய சபபுகளை நீங்கள் செய்தாலும் நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? அல்லாஹ் மேல இருக்கணும். சரியா? இப்ப அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கக்கூடிய, அடுத்ததுக்கு போறோம், அடுத்த பாட்டுக்கு. அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கக்கூடிய அஸ்பாபுகளில் இரண்டு வகையான அஸ்பாபு இருக்கு. அல்லாஹ் ஹராமாக்கின அஸ்பாபுல ரெண்டு வகையான அஸ்பாப். ஒரு அஸ்பாப் என்ன என்றால், அது முற்றிலும் லாஷை, அது ஒரு வீணான செயல், அதனால எதுவுமே ரிசல்ட்டே ஏற்படாது. ஆனா இவன் ரிசல்ட் ஏற்படும் நம்பிக்கிட்டு இருக்கிறான். புரியுதா? எப்படி? உதாரணமாக தர்காவை போய் நம்புறது, கோயில போய் நம்புறது, ஒரு சிலையை நம்புறது. சரியா? அப்ப இதனால எதுவுமே ஏற்படாது என்பதை அல்லாஹ் படைத்த இறைவன் ரப்பு தெல்ல தெளிவாக எழுதிவிட்டான். இத மனுஷன் சபபா நம்புறான், ஆனா இது உண்மையிலேயே சபபு கிடையாது, அது ஒரு வீண் நம்பிக்கை. தில்க அமானியுகும், இது உங்களுடைய கற்பனை, ஒண்ணுமே கிடையாது. அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்ப நடக்குதே, அது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம அடுத்து சொல்லுவோம் இன்ஷால்லாஹ். அடுத்து ஒரு சில சபபுகள் இருக்கின்றன, அந்த சபபுகள் அதை மனிதன், அது தடுக்கப்பட்ட சபபாக இருந்தாலும் அதை மனிதன் செய்யும் போது, அதை மனிதன் செய்யும் போது அதனால் ஒரு ரிசல்ட் ஏற்படும். புரிஞ்சுச்சா? அந்த ரிசல்ட் ஏற்படுவதும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான் ஏற்படுகிறது. எப்படி? ஒரு மனிதன் பன்றி இறைச்சியை சாப்பிட்டு பசியை போக்கும் போது, சரி பன்றி இறைச்சி வரைக்கும் ஏன் போறீங்க, தூரமா விடுங்களா. ஒரு மனிதன் உண்மையை சொல்லி ஹலாலா சம்பாதிக்கிறான், இது ஹலால். ஒரு மனிதன் பொய் சொல்லி ஹராம்ல சம்பாதிக்கிறான். ரெண்டு பேர்ட்டையும் கையில காசு இருக்கு, ரெண்டு பேரும் அரிசியை தான் வாங்குறான், ஹலாலான அரிசியை தான் வாங்குறான். ரெண்டு பேரும் சாப்பிட்றான், அதே அரிசியை சாப்பிட்றான், சமைச்சு சாப்பிட்றான். கண்ணுக்கு முன்னாடி எதுதான் நமக்கு தெரிவது? அரிசி தான். ஆனா ஒருத்தன் சாப்பிட்ற அரிசியை பார்த்து இது ஹலாலுங்கிறீங்க, இன்னொருத்தன் சாப்பிட்ற அரிசியை பார்த்து இதை நீங்க ஹராமுங்கிறீங்க. எதனால? இந்த அரிசி வந்த வழி ஹலாலான வழி, இந்த அரிசி வந்த வழி ஹராமான வழி. இப்ப ரெண்டு அரிசியை சமைச்சு சாப்பிட்டதுக்கு பிறகு ரெண்டு பேருக்கும் பசி போகுதா இல்லையா? அப்ப அதனால பசி போறதுனால இதுவும் சரிதான் அப்படின்னு எந்த அறிவாளியாவது சொல்லுவானா? என்னங்க ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அறிவுக்கு மேல போயிட்டு இருக்குதா இல்லது கீழே தான் போயிட்டு இருக்கா? புரியுற மாதிரி என்னடா ஒரு கேள்விக்கு இவ்வளவு பதில் விளம்பா சொல்லணுமா? ஏன்னா அந்த பாமரர்கள் பார்த்து ஏமாறுறாங்க பாருங்க, அதுக்காக வேண்டிதான் இவ்வளவு விளக்கம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். சமைச்சு சாப்பிட்டீங்க, இப்ப இதே சாப்பாடு ரொட்டி சுட்டு சாப்பிட்டீங்க, ஒருத்தர் ரொட்டி சுட்டு சாப்பிட்றத பார்த்து இதெல்லாம் ஹராமுங்கிறீங்க, அவருக்கு முன்னாடி உள்ள ரொட்டி ஹராமுங்கிறீங்க, பிஸ்மில்லா சொல்லித்தான் அவரு ஆர்டர் எடுத்திருக்கிறாரு அதையும் ஹராமுன்னீங்க, எல்லாத்தையும் ஹராமுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, இவருக்கு ஹலால்னு சொன்னீங்க. ஏன்? இது வந்த வழி ஹலால், இது வந்த வழி ஹராம். புரிஞ்சா? இப்ப ரெண்டு பேரும் பசி போயிருச்சுங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? எப்பா அது அல்லாஹ் இந்த துன்யாவுடைய நீதியின்படி அல்லாஹ் படைக்கிறது. பாது, நீ ஹலால்ல சாப்பிட்டாலும் பசி போக தான் செய்யும், ஹராம்ல சாப்பிட்டாலும் பசி போக தான் செய்யும். பசி போறதுனால அந்த சபபு ஹலாலாயிடுமா? பசியை போக்குவது இது அல்லாஹ்வுடைய கையில உள்ளதப்பா, இது அந்த சபபுல அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான்ப்பா, அதுக்கு இதுக்கு நீ சம்பந்தப்படுத்தாத. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சரியா? ஹைர், இப்ப அது போன்றுதான் கண்ணியத்திற்குரியவர்களே, சில சபபுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்கிறான், ஆனால் அதனால் அல்லாஹ் அதை விரும்புகிறான், நாடுகிறான் என்று அர்த்தம் இல்லை. எப்படி? பன்றியை அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான், அதனால அஸ்தக்ஃபிருல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லலாமா? சொல்லுங்க என்ன வார்த்தை? இப்ப அல்லாஹ் உதாரணமாக காபத்துல்லாவை யார் படைத்தது? காபத்துல்லா என்ற வீட்டை யார்? அல்லாஹ் படைத்தது. அல்லாஹ் தான் கட்ட சொன்ன, அல்லாஹ்வுடைய படைப்பது. அப்ப அல்லாஹ் அதை விரும்புகிறான், சொல்லலாமா சொல்லக்கூடாதா? கண்டிப்பா சொல்லலாம். நபிமார்களை யார் படைத்தது? அல்லாஹ் தான் படைத்தான். நபிமார்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்லலாமா சொல்லக்கூடாதா?
சொர்க்கத்தை அல்லாஹ் தான் படைத்தது, சொர்க்கத்தை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் பன்றியை அல்லாஹ் தான் படைத்தான், எனவே சொல்லலாமா? இப்படியும் மேல பண்ண இபிலீஸை அல்லாஹ் தான் படைத்தான், எனவே இபிலீஸை அல்லாஹ் சொல்லலாமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்ப விதியின்படி அல்லாஹ் சில காரியத்தை செய்கிறான், அதனுடைய ரகசியங்களை அல்லாஹ் அறிந்தவன். உனக்கு என்ன வேலை? அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி இயங்குவது செயல்படுவது தான் உடைய கட்டளை. புரிஞ்சிச்சுங்களா? சரி, இப்ப அடுத்ததுக்கு போறோம். இபிலீஸ் என்பவன் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்பு என்று நீங்க நம்புறீங்களா, இல்ல இபிலீஸ படைத்தது வேற ஒரு ஆள் நம்புறீங்களா? இவர்களுடைய கதி, இவர்கள் பேசக்கூடிய பேச்சு கடைசியில் அங்கதான் கொண்டு போய் விடும். எப்படி? மலக்குகளை நல்லவர்களை நல்லது செய்யக்கூடியதை படைத்தவர்கள் அல்லாஹ், இபிலீஸ படைச்சது அல்லாஹ். இல்ல அல்லாஹ் எப்படிங்க படைப்பான்? கெட்டது செய்யறவன வழி கெடுக்கிறவன் அல்லாஹ் படைப்பானா? எப்படி? இப்ப பாருங்க, புரிஞ்சுக்கலாம் பதில் எங்க வந்துட்டோமா? இப்ப சூனியக்காரன் அவன் ஒரு சில தீமைகளை செய்யும் பொழுது அல்லாஹ்வின் நாட்டப்படி அந்த சூனியம் பழித்து ஒரு தீமை நடக்கிறது என்று சொல்வதும், ஷைத்தான் ஒரு மனிதனை வழிகெடுக்கும் போது அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் அந்த மனிதன் வழிகெடுகிறான் என்று சொல்வதும் ஒன்றுதான். இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதை இல்லைன்னு சொல்லுங்க. எதை இல்லைன்னு சொல்லுவீங்க? இபிலீஸ் ஒரு மனிதனை வழிகெடுக்கும் போது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லைங்க, இங்க வழிகெடுறது அது இபிலீஸா வழிகெடுத்துறாங்க, அல்லாஹ் நல்லது தான் நாடுறாங்க அந்த மனுஷனுக்கு, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை மீறி அந்த இபிலீஸ் மிகச்சி அவனை வழிகெடுத்துட்டாங்க சொல்லுவீங்களா? நீங்க சொல்ல முடியுமா? அப்ப யார் பெரியாளு? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஸீம், மஅதல்லாஹ். யாருடைய நாட்டம் மிகக்குதோ அவங்க தானே பெரியாளு. நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. யாருடைய செயலை விட யாருடைய நாட்டம் மிகைத்ததோ? இப்படிப்பட்ட முட்டாள்தனமான மடத்தனமான கொள்கைக்கு எதிரான தௌஹீதுக்கு எதிரான, எந்த தௌஹீதுக்கு தங்களை பெரிய பாதுகாவலர்கள் நினைக்கிறாங்களோ அந்த தௌஹீதை தரைமட்டமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்ப பாருங்க, குர்ஆன்ல ஒரு வசனமா ரெண்டு வசனமா சைத்தானை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம். சில நேரத்தில் இவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம ஏற்கனவே போன அமர்வுல சொன்னோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது, இதெல்லாம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது, இதெல்லாம் சும்மா சொல்லிட்டாங்க, சைத்தான் மேல பழிய போட்டாங்க. அப்போ வந்து நீங்க எந்த தப்ப வேணாலும் செஞ்சுக்குங்க, பழி போடுறதுக்கு சைத்தானை வச்சுக்கங்க அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சைத்தானுக்கு அந்த தீமையில் சம்பந்தம் இல்லாமல், தொடர்பு இல்லாமல், தீமையை செய்துவிட்டு சைத்தான் செய்து விட்டான் என்று சொல்வது அப்பாவியின் மீது பழி சுமத்துவது. சரியா இல்லையா? புரியல உங்களுக்கு? ரெண்டு பேர் இருக்கிறீங்க, இவர் உங்களை ஒரு செயல் செய்ய தூண்டவே இல்லை. ஒருத்தர் நீ செயலை செஞ்சிட்டீங்க, உங்க அப்பா வந்து கேட்கிறார், ஏன்பா செஞ்சேன்னு சொல்லி, அப்பா இவன் தான் செய்ய சொன்னாங்க. அண்ணன் என்ன சொல்றாரு? தம்பியை பார்த்து இவர் தான் செய்ய சொன்னாருன்னு. ஆனா தம்பி சொல்லவே இல்லை. இப்ப இது என்னது? இது என்னது? இது அப்பாவி, அப்பாவியின் மீது பழி சுமத்துவது இது. அப்ப ஷைத்தான் உங்களை தூண்டாமல், நீங்கள் ஒரு தீமையை செய்ததற்கு பிறகு அந்த தீமையை ஷைத்தான் தூண்டினான் என்று சொன்னால் அப்ப என்ன ஆயிடுச்சு? ஷைத்தான், நீங்க செய்யற தப்பெல்லாம் நீங்க செஞ்சுட்டு ஷைத்தான் தூண்டுகிறான் என்று பழி போடுவதாக ஆகிவிடும். புரிஞ்சுச்சா? இது நியாயம்? இது சரியா? இது ஷைத்தான் இபிலீஸ் என்று அல்லாஹ் ஒருவனை படைத்திருக்கிறான். அந்த இபிலீசுடைய வேலையே இதுதான், தீமையை தூண்டுவதுதான், பாவத்தை தூண்டுவதுதான். அதனாலதான் அவன் நமக்கு தெரிஞ்சாலும் தெரியவில்லை என்றாலும், கண்ணுக்கு தெரிஞ்சாலும் தெரியவில்லை என்றாலும், தீமையை செய்ததற்கு பிறகு ஷைத்தானின் ஊசலாட்டத்தால் இதை நான் செய்துவிட்டேன் என்று சொல்வது, இது ஷரியத்தில் உள்ள ஒன்று. இது ஷரியத்தை மீறி மனிதன் கற்பனையில ஏதோ வளமையில கெட்டது செஞ்சவன ஷைத்தானால் இப்படி செஞ்சிட்டேன்னு சொல்றது ஏதோ வழக்கத்தில் உள்ள வார்த்தை அல்ல. இது பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், சூர அல் பக்ராவுடைய 208வது வசனம், மூமின்களை இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் முழுமையாக நுழைந்து விடுங்கள், ஷைத்தானின் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி. சரியா? 268வது வசனத்தில் பக்ரால
அஷைத்தானு யஈதுக்குமுல் ஃபக்ர், ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை கூறி அச்சுறுத்துவான், பில் ஃபஹ்ஷா, மானக்கேடான செயலை உங்களுக்கு தூண்டுவான். புரியுதா? அப்ப அது யாருடைய வேலை? இது ஷைத்தானுடைய வேலை. இங்க பாருங்க, அதே போல உஹது போருக்கு போனாங்க. அப்போ அதுல சஹாபாக்கள் சில பேருக்கு கொஞ்சம் மனசுல சஞ்சலம் ஏற்பட்டுச்சு, திரும்பிடுவோமான்னு நினைச்சாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னல் லதீன தவல்லவு மின்கும் யௌமல் தகல் ஜமஆனி இன்னமஸ்தஸல்லஹும் ஷைத்தானு பிபஅதி மா கஸபு. அப்படி அந்த சஹாபாக்கள் விலகியதற்கு என்ன காரணம் என்றால், ஷைத்தான் அவர்களை விலக வைத்தான், ஷைத்தான் அவர்களுக்கு விலகும்படி அவர்களை தூண்டினான். சூரா நிசால 120வது வசனம் ஷைத்தானை பற்றி அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகிறான். மனிதனுடைய உள்ளத்திலே வந்து பொய்யான வாக்குறுதிகளை சொல்லிக் கொண்டே இருப்பான், பொய்யான ஆசைகளை கூறிக்கொண்டே இருப்பான். அவன் கூறக்கூடிய ஆசைகளும் வாக்குறுதிகளும் பொய்தான். அப்ப ஷைத்தான் சொல்கிறான் என்று, ஷைத்தான் தூண்டுகிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதே போல பாருங்க, ஏறக்குறைய நிறைய வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இங்க இன்னொரு உதாரணத்தை சொல்றதா இருந்தா, ரொம்ப அழுத்தமா உங்களுக்கு சொல்றதா இருந்தா, சூரா ஆராஃப்ல நேரா நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் 200வது வசனத்துல, வஇம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸ்ஹுன், நபியே ஷைத்தான் உங்களுக்கு தீய எண்ணங்களை தூண்டினால், ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஃபஸ்தஈது பில்லா, அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். புரியுதா உங்களுக்கு? நபியே ஷைத்தான் உங்களுக்கு தீய எண்ணத்தை உங்களுக்கு போட்டால் அல்லாவிடம் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். அதே போல சூரா ஆராஃப்ல இதே அத்தியாயத்தில் 201வது வசனம், இன்னல்லதீன தக்கவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான், நல்லவர்களை ஷைத்தான் தீண்டினால், ததக்கரு, உடனே அவர்கள் உஷாராகி விடுவார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், ஃபைதாஹு முஸ்ரூன், அவர்கள் உண்மையை புரிந்து கொள்வார்கள். சரியா? அப்ப ஷைத்தான் என்பவன் பாவிகளுக்கும் அவன் கெட்டதை தூண்டுவான், நல்லவர்களுக்கும் கெட்டதை தூண்டி இருக்கிறான். அப்படி தூண்டியதால ஷைத்தான் பெரிய ஆளாயிட்டான், நல்லவர்கள் கீழ் அதாவது இறங்கி விட்டார்கள், நல்லவர்களின் மீது ஷைத்தானின் ஆதிக்கம் ஏற்பட்டு ஷைத்தான் என்பது அர்த்தம் அல்ல. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை தேடும் போது அந்த ஷைத்தான் விலகி விடுவான். இப்ப பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்தார்கள், ஒரு சகோதரரை கூட்டு போறாங்க, ஒரு வாலிபரை கூட்டிட்டு போறாங்க. அப்ப கூட்டிட்டு போகும் பொழுது மீனை கையில கொடுத்து, எனக்கு ஞாபகப்படுத்துப்பா, இந்த மீன் ஒரு இடத்துல ஓடி போயிடும், அப்ப நீ எனக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த மீனை கேட்கிறாங்க. இவர் பாக்குறாரு மீனை காணோம், முசாலை சில கேட்கிறாங்க மீனை கொண்டு வாப்பான்னு சொல்லி, மீன் காணோம் இங்க. அப்ப அந்த சக அந்த கூட வந்த வாலிபர் என்ன சொல்கிறார், قال ارايت اذا اوينا الى الصخره فاني نسيت الحوت, நாம் அந்த ஒரு பாறையிலே ஓய்வெடுத்த போது என்ன நடந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்து விட்டேன் மூசாவே, இருந்த மீன் ஓடி போயிருச்சு, இருந்த மீன் ஓடி போயிருச்சு, நான் அதை சொல்ல மறந்து விட்டேன், فاني نسيت الحوت وما انساديه الا الشيطان ان اذكره, ஷைத்தான் தான் எனக்கு அதை மறக்கடிக்க செய்தான். எனக்கு உங்களுக்கு சொல்றத மறக்க வச்சது யாரு? ஷைத்தான் மறக்க வைத்தான். அப்ப ஷைத்தானுடைய வேலைகளில் சில வேலைகள் என்ன? வஸ்வஸாவை உண்டாக்குவது, மறதியை உண்டாக்குவது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மறதியை உண்டாக்கினானா இல்லையா? யார் மறதியை உண்டாக்கியது? அந்த மறதிக்குரிய அஸ்பா மறதியை படைத்தது அல்ல, சபபு யாரு? ஒரு செயலை சபபின் பக்கம் சேர்க்கப்படும். புரிஞ்சுச்சுங்களா? அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஷைத்தான் வஸ்வஸாவை போட்டுக்கொண்டே இருந்தான், ஃபனசிய ஆதம், ஆதம் அல்லாஹ்விடம் கொடுத்த வாக்கை மறந்து விட்டார். புரிஞ்சுச்சு? சரி, அப்ப இந்த இடத்துல இப்படி சில தீமைகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில குதிரத்தை கொடுத்திருக்கிறான். எப்படி இபிலீஸுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில குதிரத்தை கொடுத்திருக்கிறானோ, கொஞ்சம் கவனமா கேட்டுக்கிட்டே வாங்க. சரிங்க, அடுத்ததுக்கு போவோம். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில
தீமைகளுக்கு சில சக்தியை கொடுத்திருப்பதால் அப்ப நேரடியாகவே அந்த தீமை இடத்திலேயே தீயதிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கலாமா? சில தீமைகளுக்கு தீயதை செய்யக்கூடிய அல்லாஹ் சக்தியை கொடுத்திருக்கிறதுனால அந்த தீமைகள்கிட்டே போய் பாதுகாப்பு தேடிடலாமா? எப்படி? உதாரணமா, இப்லீஸ் வசுவசாவை ஏற்படுத்துறான், ஷைத்தான் வசுவசாவை ஏற்படுத்துறான், அசிங்கமான காரியத்தை செய்ய சொல்றான். எப்பா இப்லீஸே என்ன பாதுகாத்துக்கப்பா, ஏன் உள்ளத்துல வசுவசெல்லாம் போடுறாதப்பா, செய்யலாமா? என்னங்க, யார்கிட்ட கேப்பீங்க? அல்லாஹ்ட்ட கேப்பீங்க. யார்கிட்ட கேப்பீங்க? யாழ்லா தீமை செய்யக்கூடிய இந்த இபிலீசை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்ளலாம். நீங்க யாராவது ஒரு அறிவாளி வந்து என்னப்பா தீமையை செய்யறது இபிலீஸ், நீ பாதுகாப்பு தருது அல்லாஹ்ட்ட அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அடிக்க வரவனை பார்த்து தானப்ப அடிக்காதன்னு சொல்லணும். லாஜிக் பேசினா எப்படி? லாஜிக் பேசினா என்ன சொல்லணும்? அடிக்க வர்றவனை பார்த்தானப்ப அடிக்காதன்னு சொல்லணும், குத்த வர்றவனை பார்த்து தானப்பா குத்தாதேன்னு சொல்லணும். சொல்லு, நீ லாஜிக் பேசினா இப்லீஸ் தானே தீமையை செய்யறான், வழி கெடுக்கிறான், இப்லீஸே எங்களை வழி கெடுத்து விடாதே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஸீம். சரியாகுமா? ஏன் இப்லீஸ் வழிகெடுக்க நாடினாலும் அல்லாஹ் நாடாமல் அவன் வழிகெடுக்க முடியாது. எனவே இப்லீஸ் தீங்கு செய்தாலும் அல்லாஹ் நாடாமல் தீங்கு செய்ய முடியாது. பாதுகாப்பு யாரிடத்தில் கேட்போம்? அல்லாஹ்விடத்தில் கேட்போம். ஏனென்றால் பாதுகாப்பு தேடுவதற்குரிய சபபாக அல்லாஹ் இப்லீஸை வைக்கவில்லை. இப்லீஸை தீயவனாக ஷைத்தானாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். புரிஞ்சுச்சா இப்ப உங்களுக்கு? அப்ப அதே போன்றுதான் சூனியத்தால் தீமை நடக்கும் என்று நம்புவது அல்லாஹ்வின் நாட்டத்தை கொண்டு நடக்கும் என்று நம்புவது அது ஷிர்காக ஆகாது, அது இணை வைத்தலாக ஆகாது. ஏன்? நாம் சூனியத்தால் அல்லாஹ்வின் நாட்டம் இருந்தால் தீமை நடக்கும் என்று நம்பும் போது இதற்குரிய பாதுகாப்பை யாரிடத்தில் கேட்கிறோம்? அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். யாரிடத்தில் கேட்கவில்லை? இபிலீஸ் இடத்தில் கேட்கவில்லை. சூனியத்திரத்தில் நாம் கேட்கவில்லை. யாரிடத்தில் கேட்கிறோம்? அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். அப்ப தீய அஸ்பாபுகளுக்கு பிறகு தீமை நிகழ்வதும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான். இப்லீஸ் என்ற ஒரு தீயவன் வழிகெடுக்கும் போது வழிகெடுத்தல் என்ற செயல் நிகழ்வது யாருடைய நாட்டப்படிதான்? அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான். அப்ப அதனால இப்லீஸுக்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்துட்டான், இப்லீஸ் அல்லாஹ் நேசிச்சிட்டான், வழிகெடுக்கக்கூடிய சக்தியை கொடுத்தது அல்லாஹ் தான், அதனால் அல்லாஹ் அதை நேசித்து விட்டான் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப இங்க பாருங்க, ஒரு இறந்து விட்ட மனிதரிடத்தில் சென்று துவா கேட்பது அல்லாஹ் அங்கே அந்த சபபை அப்படி வைக்கவே இல்லை. புரிஞ்சுச்சா? அதனால அதுவும் ஒரு சூனியக்காரனோ அல்லது ஒரு இபிலீஸோ அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் தீமை செய்வார்கள் என்று நம்புவதும் சமமாகாது. ரெண்டு நம்பிக்கையும் வேற. இது புரியுதுங்களா? இறந்து போன ஒரு அவுளியாட்ட போய் துவா கேட்கும் போது அல்லாஹ் நாடினால் அவர்கள் பதிலளிப்பார்கள் என்று சொல்வதும், ஒரு சிலை இடத்துல போய் துவா கேட்டு விட்டு அல்லாஹ் நாடினால் இந்த சிலை பலனளிக்கும் என்று நம்புவதும், இது ரெண்டுமே சமமாகாது. இப்ப ஒரு மனிதன் இபிலிஸ் அல்லது ஒரு சிஹர், சிஹர் என்பது இபிலிஸுடைய உதவி கொண்டு செய்யப்படக்கூடிய ஒரு காரியம். இப்ப இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீமையின் ஒரு சபபாக ஆக்கி இருக்கிறான். அப்ப நீங்க சிகரம் மறுத்தீங்கன்னு சொன்னா அடுத்து இப்லீஸையும் நீங்க மறுக்கணும். சிகரம் மறுத்தால் அடுத்து இப்லீஸையும் மறுக்க வேண்டும், ஷைத்தானை மறுக்க வேண்டும். அப்ப இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சபபாக ஆக்கி இருந்தாலும், இதை அல்லாஹ் சபபாக ஆக்கி இருந்தாலும் இதன் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லிட்டான். புரிஞ்சுச்சா? அதனால நம்ம இதன் பக்கம் நெருங்க மாட்டோம். ஒன்று. இரண்டாவது, இப்படி சூனியக்காரர்களுக்கு இபிலீஸுக்கு அல்லாஹ் சில சக்தியை கொடுத்து நம்மை சோதிப்பதால் இது எதுவாக ஆகிவிடாது? அல்லாஹ் அவர்களை விரும்பி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று ஆகாது. அப்ப ஆகவே ஒருத்தர் அவுளியாட்ட போய் கேட்டார்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அவர் செய்ய மாட்டார்னு நம்பி கேட்டா அது கூட பரவாயில்லைங்க. எதை விட, கெட்டவர்களுக்கு அல்லாஹ் நாடி கொடுத்திருக்கான்னு சொல்றாங்க பாருங்க. தீயவனுக்கு அல்லாஹ் நாடுவானா?
என்று கேட்பது முட்டாள்தனமான வாதம் அது. அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன? நன்மையை செய்வதற்கு ஒரு கடவுள், தீமையை செய்வதற்கு ஒரு கடவுள். அல்லது தீமையை செய்வது, தீமையை படைப்பது அல்லாஹ் அல்லாத வேறு ஒருவன். தீயவனிடத்தில் இருக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் அல்லாத வேறொருவனால் கொடுக்கப்பட்ட சக்தி என்று ஆகிவிடும். அது தௌஹீதுக்கே முட்டாள்தனமான ஒரு செயல். அப்ப கொலைகாரன் கொலையை செய்யும் போது எப்படி மௌத்து அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு நடக்கிறதோ, அதனால இதுக்கு என்ன அர்த்தம் கிடையாது. பாருங்க, ஒருத்தன் கொல்றான், ஒருத்தன் சாவுறான், அல்லாஹ் இதை நாடுவானாங்க. அப்ப அதனால இவனுக்கு மௌத்த கொடுத்தது இவன் இந்த கொலைகாரன் தாங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு? இவன் கொலை என்ற செயலை செய்தான், எனவே தண்டிக்கப்படுகிறான். மௌத்தை அங்கே படைத்தது யார்? அல்லாஹ் தான் படைத்தான். அப்ப அதனால இந்த வாதம் என்பது ரொம்ப பெரிய தவறான வாதம். புரிஞ்சுச்சா? அப்ப இதனுடைய இன்னொரு தொடராக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? அப்ப அந்த சூனியம் நபிக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதால் நபியினுடைய முஜிசாவை அந்த சூனியம் மிகைத்து விட்டது என்று சொல்வதோ, அல்லது நபியை கட்டி போடக்கூடிய அளவுக்கு அந்த சூனியக்காரன் தாக்கத்துள்ளவனாக ஆகிவிட்டான் என்று சொல்வதோ, அது ஒரு முட்டாள்தனமான வாதம். ஏன்? நம்ம இவ்வளவு வசனங்களில் பார்த்தோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டதை பார்த்தோம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டதை பார்த்தோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டதை பார்த்தோம். அந்த சூனியக்காரர்கள் தங்களுடைய கைத்தடிகளையும் பாம்புகளையும் கைத்தடிகளையும் கயிறுகளையும் மைதானத்தில் போட்டபோது அது நெளிய ஆரம்பித்தது, ஓட ஆரம்பித்தது. அப்போ அந்த சூனியக்காரர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் செய்த இந்த சூனியத்தால் யாருக்கு பயத்தை ஏற்படுத்தினார்கள்? மூசா நபிக்கு பயத்தை ஏற்படுத்திட்டாங்க. இருந்த மக்கள் எல்லாம் எல்லா மக்களுக்கும் தெரியுதுங்க ஓடுறதா, எப்படி எல்லா மக்களுக்கும் தெரியுது ஓடுறதா. மக்களுடைய கண்களை மயக்கினார்கள், அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்துட்டாங்க. ஓ, அப்ப அதனால என்ன, சூனியக்காரன் மிகச்சுட்டான்னு அர்த்தமா சொல்லுவீங்களா? அப்ப இங்கே சூனியம் நபிக்கு பாதித்து மறதியை ஏற்பட்டது என்று சொல்வதால், சூனியம் பெருசு என்று சொல்வதாக இருந்தால், சூனியம் மூஜிசாவை விட, நபிக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் பாதுகாப்பை விட சூனியம் மிகைத்து விட்டது என்று சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்று சொல்லி நீங்க எங்கள் இடத்துல கேட்டால், இப்ப குரான் சொல்லக்கூடிய ஆயத்துகளுக்கு விளக்கம் சொல்லுங்க. இங்க என்ன விளக்கம் சொல்லுவீங்க? புரியுதா உங்களுக்கு? என்ன விளக்கம் சொல்லுவோம்? செய்வதை போன்று, மிகைப்பதை போன்று தோன்றும், ஆனால் முடிவு யாருக்கு? வல் ஆகிபத்து லில் முத்தகீன். முடிவு யாருக்கு? இரையச்சம் உள்ளவர்களுக்கு தான் முடிவு. வலா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைது அதா. இங்கே தான் இந்த வசனத்தை சொல்லணும். சூனியக்காரன் எந்த வழியிலே வந்து தன்னை மிகைக்க கரு அவன் நினைத்தாலும் இறுதியில் அவன் வெற்றி பெற மாட்டான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மூசாவே பயப்படாதீங்க, நீங்க பார்த்து இப்ப பயந்து ஓட வேண்டியதல்ல. ஃபல்கி மா ஃபி யமீனி, உங்களது கரத்திலே உள்ளதை நீங்கள் போடுங்கள். தல்கஃபு மா யஃபிகூன், அவர்கள் ஏமாத்தி கொண்டிருந்ததை இப்போது நீங்கள் போடக்கூடிய முழஞ்சுதா எப்படி விழுங்குகிறது என்று பாருங்கள். புரிஞ்சுச்சா? புரியல உங்களுக்கு? ஓடிக்கிட்டு இருந்துச்சா இல்லையா? எல்லாருக்கும் தெரியுது ஓடுறதா, உண்மையிலே ஓடலன்னு ஓடல, ஓடுறதா தெரிஞ்சிச்சு. யுஹையலு இலைஹி மின் சிஹரிஹிம் அன்னஹா தஸா. மூசா நபிக்கு எப்படி தெரிந்தது? இவர்களுடைய சூனியத்தால் அது ஓடுவதாக தெரிந்தது. மூசா நபிக்கு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சா இல்லையா? அதனால தானே எல்லாரும் பயந்தாங்க, எல்லாம் பெட்டியை கட்டி ஓடுறதுக்கு ரெடியா இருந்தாங்க, பாம்பு வந்து கொத்திருமோ கடிச்சிருமோன்னு சொல்லி. இப்ப இந்த சூனியம் அவர்கள் செஞ்சது ஏதோ வைங்க, சூனியம் என்று ஒன்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? அது பார்ப்பவர்களுக்கு மயக்கத்தை, பார்ப்பவர்களுக்கு அந்த பிரம்மையை ஏற்படுத்தியது என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? அதில் யார் வருகிறார்கள், வராங்களா இல்லையா? மூசா நபிக்கும் அது பயத்தை ஏற்படுத்தியது. அப்போ அதனால சூனியம் மிகச்சிருச்சுன்னு சொல்லுவீங்களா? எதுவரை? அது ஒரு அற்ப நேரம். அது எப்ப அல்லாஹ்வுடைய ஹக்கு வந்ததோ, மூசா அலைஹிஸ்ஸலாம் தூக்கி போட்டார்களோ, அது இருந்தது எல்லாத்தையும் முழுங்கி போச்சுங்க, முழுங்கி விட்டு திரும்ப கைத்தடியா மாறி போச்சு. இதுதான் ஹக். அப்ப
நபிக்கு அந்த சூனியம் பாதிப்பை ஏற்படுத்தி மறதியை ஏற்படுத்தியது. ஆனால் எப்போது நபி அல்லாவிடத்தில் துஆ செய்தார்களோ அந்த துஆ அந்த சூனியத்தை மிகைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது. முடிஞ்சிச்சு பிரச்சனை, முடிஞ்சா இல்லையா? அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு மூசா நபி எப்படி எப்போது கைத்தடியை தூக்கி எறிந்தார்களோ அவர்கள் ஏற்படுத்திய அவ்வளவு பெரிய சூனியம், அதற்காக மினக்கட்டு மிகப்பெரிய மகத்தான சூனியத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த சூனியம் என்ன ஆயிருச்சு? மூசா நபி போட்ட கைத்தடி பாம்புல எல்லாம் உள்ளார போய் சுவாகா, யாரெல்லாம் ஒண்ணுமே இல்லை, மைதானமே காலி. எவ்வளவு கயிறு போட்டாங்க, எவ்வளவு கைத்தடி போட்டாங்க, ஏறக்குறைய 70,000 மேற்பட்ட சூனியக்காரர்கள் வந்தாங்க. 70,000 பேர் ஒரு கைத்தடி ஒரு கையில போட்டாங்கன்னு சொன்னா எவ்வளவு இருந்திருக்கும்? அது எல்லாத்தையும் மூசா நபியினுடைய கையில் இருந்த கைத்தடி ஒரு பெரிய மலைப்பாம்பாக மாறி அவற்றை எல்லாம் உள்ளே வாங்கி கொண்டு திரும்ப கைத்தடியா மாறி மூசா நபியுடைய கையில வந்துருச்சுன்னு சொன்னா ஹக்கு மிகித்ததா இல்லையா? இது இதான் பெருசு. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு ஃபிரவுனுடைய சூனியக்காரர்களின் சூனியம் மூசா நபிக்கு பயத்தை ஏற்படுத்தியதுனால எப்படி சூனியம் பெருசாயிருச்சு, முஜிசாவை விட பலம் உள்ளதாக மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாதோ, அதே போல நபிக்கு ஒரு சில காலகட்டங்கள் சூனியம் தாக்கத்தை ஏற்படுத்தி மறதியை ஏற்படுத்தியதால் நபிக்கு அதனால் தடுமாற்றம் ஏற்பட்டதால் என்ன அர்த்தம் அல்ல, சூனியம் நபியை மிகைத்து விட்டது என்றோ சூனியம் முஜிசாவை மிகைத்து விட்டதோ என்று அர்த்தம் இல்லை. முஜிசா தான் மிகைக்கும், துஆ தான் மிகைக்கும். நபி ஹதீஸ்ல பாருங்க, முஸ்லீம்ல எடுத்து, எனது ரப்பிடத்திலே நான் துஆ கேட்டேன், துஆ கேட்டேன், துஆ கேட்டேன், யா அல்லாஹ் எனது பிரச்சனைக்குரிய தீர்வு என்ன என்று நான் வேண்டிக் கொண்டே இருந்தேன், அல்லாஹ் எனக்கு தீர்வை கொடுத்து விட்டான், ஃபஷஃபானி, அல்லாஹ் எனக்கு சுகத்தை கொடுத்து விட்டான். அல்லாஹு அக்பர். எப்படி இந்த எவ்வளவு பெரிய ஒரு அபாண்டமான வாதத்தை வைக்கிறீர்கள் ஒரு சஹீஹான ஹதீஸை மறுப்பதற்கு? அப்ப அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நம்ம ரெண்டு பெரிய ஆட்சேபனைகளுக்குரிய விளக்கத்தை நாம் ஓரளவுக்கு தெரிந்து கொண்டோம். அப்ப சூனியக்காரன் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் அவனுடைய சூனியம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்வது, இதுவும் தர்காவாதிகள் சிலை வணங்கிகள் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் இவர்கள் எனக்கு எங்களுக்கு பலனளிப்பார்கள் என்று சொல்வதோ, இது ரெண்டும் ஒன்றல்ல. அதே போல சூனியக்காரர்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் இந்த சூனியத்தை கொண்டு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று நம்புவது, இது அல்லாஹ்வுடைய விதிக்கு முரணானதல்ல, அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்கு முரணானதல்ல, அல்லாஹ்வுடைய ஹல்க் என்ற படைத்தல் என்ற சிஃபத்துக்கு முரணானதல்ல. புரிஞ்சுச்சா? இதுவும் கபருக்கு அதாவது இறந்தவர்களுடைய விஷயத்துல நம்புற ரெண்டு கொள்கையும் சமமாகி விடாது. அதே போல சூனியத்தால் நபிக்கு பாதிப்பு ஏற்பட்டது என்று சொல்வதால் முஜிசாவை மட்டமாகவும் சூனியத்தை பெரிதாகவும் சூனியக்காரனை பெரியவனாகவும் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த பாதுகாப்பை குறைத்து மதிப்பிட்டதாகவும் எந்த வகையிலும் ஆகிவிடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கூறிய விஷயங்களிலே எனக்கும் உங்களுக்கும் விளக்கத்தை தெளிவை கொடுப்பானாக.